தான் புது பொண்ணு. ஹாய், அடுத்த வாரம் கல்யாணம் ஆயிடும், பழைய பொண்ணாயிரும். எங்க இந்த கேமரா ராமு, வீட்டுக்கு மூத்த கிளவியக்கா. இது வந்து கேசிக்கா குட்டி. இது யாரு? இது பொம்மை குட்டி மாதிரி. என்னோட தங்கச்சி, நீங்க அதே வீடியோல பாத்திருப்பீங்க, அவ பேர் தர்ஷினி. அவளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் அடுத்த இந்த திங்கக்கிழமை, என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் திங்கக்கிழமை. அதனால நாங்க இப்ப என்கேஜ்மெண்ட்டுக்காக கிளம்பிருக்கோம். என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளம்பிட்டாங்க. நாங்கள் கிளம்பி விட்டோம். எங்க ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, அம்மா ஊர்லதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல, அதே மண்டபத்துலதான் நிச்சயதார்த்தம் என்றாமா. ரொம்ப பெரிய மண்டபம் கிடையாது, அது பேர் சமுதாய கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, அதே தான் இப்போ அவளுக்கும் நடக்க போகுது. அந்த நான் என் நிச்சயதார்த்தத்துக்கு உதவி நானும் என் ஃப்ரெண்டும் டெக்கரேட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாத்தையும் உட்காந்து ஃப்ரெண்டு அண்ட் அக்கா எல்லாம் சேர்ந்து சும்மா பலூன் எல்லாம் கட்டிட்டு கஷ்டப்பட்டு கட்டினோங்க, கஷ்டப்பட்டு கட்டினோம். ஏறினாங்க இவங்க பசங்க மேடையில ஏறி எல்லா பலூனையும் டப்புன்னு உடச்சிட்டாங்க. அது நைட்டு கஷ்டப்பட்டது ஃபுல்லா அந்த ஒரே நேரத்துல வேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு என்ன ஃபன் பண்றோம், எங்க அக்கா எல்லாருமே வருவாங்க, என்ன ஃபன் பண்றோம்ன்றதுதான் வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மஹி என்ன பண்றேன்னு பார்க்கலாமா? மகி பத்தி இந்த டிரெஸ் நான் வந்து சிக்ஸ் மந்த்லயோ பிப்த் மந்த்லயோ நான் ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருந்தேன், சும்மா நாங்களாம் நார்மலா எடுத்திருந்தோம். அப்ப அந்த டிரெஸ் நாங்க வந்து எப்ப தீபாவளிக்கு வாங்கினதான் நினைக்கிறேன், தீபாவளிக்கோ நாங்க போன தீபாவளிக்கு வாங்கினது சம்திங். அந்த டிரெஸ் இப்பதான் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. யாரும் நினைச்சோட இருந்துச்சு, பார்த்தே பார்த்து இந்த ட்ரெஸ் போடலாமா, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போட்டதர அப்படியே வச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்து போட்ட இந்த ட்ரெஸ் நல்லா கம்ப்ளீட் பெர்ஃபெக்டா இருந்துச்சு, நல்லா போட்டாச்சு. எல்லாரும் வந்து வீடியோ வீடியோ எடுக்க எல்லாமே சிவா சிவா தான் கட்டிருக்க சேலை நிறைய பேர் சேர்ந்து எல்லாமே நான் கொடுத்தே நானு அதே சிவா சிவாவே சிவா போட்டுக்க எல்லாமே எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நான் வந்து நிறைய சேலை இந்த மாதிரி சேலை நான் அவ்வளவா கட்ட மாட்டேன். எங்க அக்கா கலகா இருக்கிறதுக்காக அவளுக்கு கட்ட சேலைகள் மை கலெக்ஷன் சாரி அவங்க ஐயா தூக்கி வச்சிருக்காங்க மகிய, க்ளோஸ் அப்ல காட்டுவோம். மகியோட மேக்கப் நான் போட்டேன். மகியோட ட்ரெஸ் கோட் பாத்தீங்களா, இதான் நான் சொன்னேன். எனக்கு கேவலமா இருந்துச்சு, போட்டோக்கு நல்லா இல்லை, கட்டவும் முடியல என்னால.
மாப்பிள்ளைய நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. உள்ள இருக்காரு மாப்பிள்ள, போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள அந்த நிக்கிறார் பாரு, அவர்தே மாப்பிள்ள. அதோ அவர் தான் எங்க மாப்பிள்ள. அவர்தே மாப்பிள்ள. எல்லாருக்கும் பூ கொடுக்குறாங்க, பட் எங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிச்சு பருவன் நீங்க பூ வைக்கிறீங்க, நாங்க போட்டு கொடுக்க. எங்க பாண்டி அண்ணே, எங்க ஒரே அண்ணே, அவளோட பொண்ணு கடைக்குட்டி, கடைக்குட்டி எங்க வீட்டை கடைசி குட்டிமா, மகிழனோட பொண்ணு. இது என்னது, மகிழன் தானே வேணும் உனக்கு, மகிழன் தானே வேணும் உனக்கு. குட்டிமாவ குட்டியோன இருப்பா. பொண்ணு வந்து விட்டது. நானும் எப்படி நிக்கலையே, நீ எப்படி கல்யாணத்தை? நான் அப்படிலாம் வைக்கல, கல்யாணம் தான் கண்டிப்பா பண்ணது அப்படி இருந்துச்சு. மகிக்கு மோனி ஊட்டி விட்டா, இப்ப நாங்க போய் சாப்பிட போறோம். அழகா இருக்கு, நூறு தடவை சொல்லிருக்கோம். இதுதான் எங்க அண்ணே. இங்க லைட் அவ்வளவா இல்லதா, வெளிச்சம் இல்ல.
இங்க பாருங்க அப்படி எல்லாரும் ராம போதுமா எடுத்துக்கிட்டே இருக்கேன். சாப்பிட உட்காந்து. ஆமா சாப்பிட உட்காந்து. அது தான நீ வந்த. நான் சாப்பிடதான் வந்தேன். நான்வெஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாவே இந்த வாரம் வந்து நான் சைவமா ஓடிடுச்சு. இன்னைக்கு அசைவ சாப்பாடு வெடித்து கட்ட போறேன். ஒரு வாரம் கழிச்சு நேத்து சிக்கன் சாப்பிட்டு நான் வீட்டுல வாங்கி பட் இன்னைக்கு தான் நல்லா ஃபுல் மீல்ஸ் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம் என்ன சாப்பாடு வெட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் மூச்சுடாம சாப்பிட்டு இருக்கேன். நாங்க வெத்தலை போட போறோம். யார் வெத்தலை வந்து நல்லா செவக்குதோ இந்த வெத்தலை. நான் ஆமா ஓகே தேச்சுக்கு ரெண்டு வெத்தலை நான் வந்து அவ்வளவு வைக்கலப்பா. போமா பாரு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு ஓவர் எல்லாமே முடிஞ்சு. திங்கக்கெல்லாம் மேரேஜ். அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. செம்ம ஃபன்னாவும் செம்ம ஜாலியாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன ஒரு வீடியோ போடாமே இருந்தாங்க பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இவங்களுடைய நகை வீடியோ இன்னும் எடிட்டிங்லயே இருக்கு. கொஞ்சம் இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம மஹி கலெக்ஷன் சாரி கட்டியிருந்தாங்க. என்ன ஆமா நிறைய பேர் கல்யாண பொண்ணு ஃபர்ஸ்ட் ரோஸ் கலர் சாலை கட்டிருப்பாங்களா அது மஹி கலெக்ஷன் சாரி தான். உங்களுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க மஹி கலெக்ஷனை ஃபாலோ பண்ணா நாங்க வந்து இதை கேட்டிருக்கோம். இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் சொல்றோம். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்க மஹி கலெக்ஷன் நாடலாம். நிறைய கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம். ஃபன்னா இருக்கும் ஜாலியா இருக்கும். நெக்ஸ்ட் கல்யாண வீடியோ மெகா வீடியோ ஒன்று இருக்கு அதை போட்டுருவோம் சீக்கிரமா. எடிட்டிங் வேலை நான் வந்து வெவ்வேறுலாம் போறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். திங்கக்கிழமை கல்யாணத்தை பாப்பீங்க. இதோட முடிச்சுக்கலாம். பாய்